திராட்சை மது வகை தயாரிக்கத்தான் அதிகமாக பயன்படுது. ஆனால் அதில் உள்ள அபூர்வமான மருத்துவ சக்தி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. திராட்சையில் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை, காஷ்மீர் திராட்சை, ஆங்கூர் திராட்சை, காபூல் திராட்சை, விதையில்லா திராட்சை அப்படின்னு பல வகை இருக்குது. இதில் எந்த திராட்சையாக இருந்தாலும் நோய்களை குணப்படுத்தும் சக்தி இதற்கு இருக்குது. குறிப்பாக அல்சர் அப்படின்ற குடல் புண் நோய்க்கு திராட்சை அற்புதமான மருந்தாக இருக்குது. காலையில் திராட்சை பழச்சாறு குடித்து வந்தால் வேறு எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் கட்டுப்படாத வயிற்றுப்புண் முழுமையாக குணமாகும். இதே போல தலை சுற்றல், மலைச்சிக்கல், கை கால் எரிச்சல் உள்ளவர்களும் திராட்சையை பழமாகவே ஜூஸ் ஆகவோ சாப்பிடலாம். பல்வேறு நோய்கள் வர காரணமாக உள்ள மலைச்சிக்கலை சரி செய்ய திராட்சை நல்ல மருந்தாகும். மலைச்சிக்கல் உள்ளவர்கள் உலர் திராட்சையை இரவு உறங்கும் முன் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா மறுநாள் காலையில அதனோட பலன் தெரியும். இதே பிரச்சனை குழந்தைகளுக்கு இருந்தா சிறிதளவு தண்ணீர்ல உலர் திராட்சையை இரவில் ஊற போட்டு காலையில கண் விழித்ததும் உலர் திராட்சையை நசுக்கி அதனோட சாற்றம் மட்டும் குடிக்க கொடுத்தாலே பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். கர்ப்பிணிகளுக்கு வாய்க்குமட்டல், வாந்தி, வாய்க்கசப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல திராட்சையை சாப்பிட்டா பலன் கிடைக்கும். எடை குறைவா இருக்கிறவங்க, உடம்பில் சூடு அதிகமா உள்ளவர்களும் திராட்சையை சாப்பிடலாம். உலர்ந்த திராட்சையில வைட்டமின் பி மற்றும் சுண்ணாம்பு சக்தி அதிகமா இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அனைவருக்கும் உகந்தது. எலும்பு மஜ்ஜைக்குல இருந்து ரத்தம் ஊறுவதற்கு காய்ந்த திராட்சை உதவுது. இந்த பழத்தை எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாறு இறக்கினா எலும்பு மஜ்ஜைகள் பலமடைந்து ரத்தம் அதிகமா சுரக்கும். ரத்தத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும். கர்ப்பிணி கருவில வளரும் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தாயின் மூலம்தான் கிடைக்கும். மாத விளக்கு காலங்கள்ல சில பெண்களுக்கு வயிற்றில் வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை தீர கை கொடுக்கும் மருந்தாக உலர்ந்த திராட்சை பயன்படுது. இந்த பழத்தை நீர்ல போட்டு காய்ச்சி கஷாயமாக சாப்பிட்டா வலி மருந்து போகும். உலர்ந்த திராட்சைய அப்படியே பயன்படுத்த கூடாது. அதனை நன்றா கழுவிட்டு அல்லது தண்ணீர்ல சிறிது நேரம் ஊற வச்சிட்டு பின்னர் நல்லா கைகளால பிசைந்து கழுவிய பின் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட திராட்சையை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அதிகமா வர இருக்குது. அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.